ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஜூஸ் குடிக்கலாம், என்ன மாதிரியான சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற இந்த ஜூஸ் அண்ட் சூப்ஸ் வந்து வீட்டில் நீங்கள் ஒரு 4 வாட்டியாச்சும் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் நல்லது, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, வளர்ச்சிக்கு, ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் வாட்டர் இளநீர் தான். ஸோ இளநீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இளநீரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இளநீர் சொல்கிறேன். ஸோ வந்து இளநீரில் வந்து உங்களுக்கு தேவையான சர்க்கரை, உங்களுக்கு தேவையான சால்ட் வந்து அளவாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இளநீர் குடிக்கலாம். நீங்கள் டெய்லி இளநீர் குடிக்கிறதும் ரொம்ப நல்லது தான். உங்கள் சீசனை பொறுத்து கொஞ்சம் வந்து கோல்டாக இருந்துச்சு, அதாவது வந்து பனியாக இருந்துச்சு, மழையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து நீங்கள் இளநீர் வந்து குடிச்சிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இளநீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. பொட்டாசியம் கால்சியம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஒரு நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இளநீரில் வந்து விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. இது வந்து ப்ரெக்னன்சி இருக்கவங்களுக்கு வந்து விட்டமின் பி அண்ட் சி ரொம்பவே வந்து முக்கியம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு நாளாச்சுன்னு வந்து நீங்கள் இளநீர் வந்து குடிக்கலாம். நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸஸ் நீங்கள் குடிக்கலாம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, அந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நீங்கள் சாப்பிடலாம். மாம்பழம் ஜூஸு, பைனாப்பிள், பப்பாளி இந்த ஜூஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்காதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா ஃப்ரெஷ் ஜூஸுமே வந்து நீங்கள் குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து பேபி க்ரோத்துக்கு வந்து வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸோட பழமாக சாப்பிட்றது அதை விடவே ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சளவு பழமாக சாப்பிட பாருங்கள். ஒரு சில பேருக்கு பழம் சாப்பிட்டா பிடிக்காது இல்லையா? ஸோ அப்படி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி டெய்லி வந்து ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து குடிக்கலாம். சர்க்கரை சேர்க்கவே கூடாது ஜூஸில், எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்க்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பு. சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சூப்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா காய்கறியும், அதாவது கேரட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலி, ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம், மஷ்ரூமு இதெல்லாம் போட்டு வந்து நீங்கள் சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். எல்லா சத்து, எல்லா காயில் உள்ள சத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாதி பாதி கட் பண்ணி சூப் மாதிரி வச்சு குடிங்க. ஸோ சூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபைபர் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறனால ஃபைபர் நிறையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சூப். ஓகேங்களா? ஸோ சூப் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் குடிக்கலாம். அண்டு நீங்கள் கீரை சூப் கூட வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகாது, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கீரை சூப் குடிங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். இதில் நிறைய நியூட்ரிஷனல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சூப் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் தான், மோர் தான். மோர் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். உங்களால் மோர் குடிக்க முடியலனாலும் டெய்லி உங்கள் மீல்ஸில் வந்து நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சு, ஜீர்ணம் ஆகாத இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து மோர் குடிக்கலாம். அந்த மாதிரி தயிர் சாப்பிடலாம். தயிரும் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா தான் தயிரில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் தாராளமாக நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அண்ட் மோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட்டு, சுகர்லாம் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஆட் பண்ணாமே வந்து நீங்கள் மோர் வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் மோர் தாராளமாக வந்து குடிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வெதர் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஃப்ரூட்டை, எந்த ஒரு ஜூஸ் எது குடிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட வெதரை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கோல்டான பொருள் சாப்பிடாதீங்க. மோர்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெயிலாக இருந்துச்சுன்னா குடிங்க, ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. பழங்கள் கூட அப்படி தான். ஓகேங்களா? அண்ட் பழத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சீசனுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்க மாட்டாங்க. அந்த சீசனுக்கு இல்லாத ஃப்ரூட் நீங்கள் வாங்கினீங்கன்னா
கண்டிப்பாக வந்து அதில் கெமிக்கல் நிறைய கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்கள் சீசனுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் பெருசு பெருசாக ஆரஞ்சுலாம் இருக்கும், பட் நம்ம நாட்டு ஆரஞ்சு சாப்பிட்றது, நம்ம நாட்டு வாழைப்பழம், நம்ம நாட்டு பழம் வந்து சாப்பிட்றது ரொம்பவே ஒரு நல்லது. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க். ஓகேங்களா, மில்கில் வந்து கால்சியம் நிறைய நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர் வந்து நீங்கள் மில்க் குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தையோட போனுக்கு, டீத் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மில்க்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டேஸ்ட்டு ஸ்மெல் வந்து பிடிக்காது, பிடிக்கலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரூட் ஃப்ளேவர் ஏதாவது, அதாவது அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹார்லிக்ஸ் வருது இல்லையா, மதர் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ பாதாம் பவுடர் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து அப்படி குடிச்சு பாருங்கள், அது செட் ஆகுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து பால் கண்டிப்பாக குடிங்க, அது வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அவங்களோட போன் வந்து, அவங்களோட எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பால் வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங்க்கு பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பால் வந்து குடிங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடேபிள் ஜூஸ் குடிக்கலாம், அதாவது கேரட் ஜூஸ் குடிக்கலாம், கொக்கம்பர் ஜூஸ் குடிக்கலாம், இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் வெஜிடேபிள் ஜூஸ் நீங்கள் தாராளமாக வந்து குடிக்கலாம். ஓகேங்களா, அதாவது நம்ம ராவாக சாப்பிட்ற வெஜிடேபிள்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி வெஜிடேபிளாக நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி கேரட் குடிக்கலாம் அண்ட் கொக்கம்பர் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து ராவாக சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. இது தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் வந்து கீரை அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றாதீங்க, ஏன்னா அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கேரட் ஜூஸ் வந்து டெய்லியுமே குடிக்கலாம். இதை பேபிக்கும் ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அவங்க ஸ்கின் நல்லா வந்து க்ளோயிங்காக வரத்துக்கு வந்து கேரட் வந்து யூஸ் ஆகும். அவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்வை திறனுக்கு வந்து கேரட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் குக்கும்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குழந்தையோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணவே பண்ணாதீங்க, ராவாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க. கேரட் வந்து உங்கள் நீங்கள் ஜூஸாக அடிச்சு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா குக்கரில் போட்டு கேரட் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுருங்க, வச்சுட்டு அதை எடுத்து அந்த கேரட் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி போடுறதுன்னா குக்கரில் கேரட் போட்டுக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாதாம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கேரட்டு பாதாம் ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒன்றா போட்டு விசில் வச்சுருங்க. ஓகேங்களா, விசில் வச்சுட்டு எடுத்துருங்க, எடுத்துட்டு அந்த பாதாமில் இருக்கிற தோலை உரிச்சு எடுத்துருங்க, எடுத்துட்டு அந்த வேக வச்ச கேரட்டு அந்த பாதாமு அதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க, பால் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சிருங்க, அடிச்சுட்டு இதை குடிங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இல்லை ஃபைபர், விட்டமின், ப்ரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அண்ட் உங்களுக்கும் நல்லது. ஓகேங்களா, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர். வாட்டர் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி, டீ கூட உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குடிச்சுக்கோங்க, பட் வந்து காஃபி வந்து குடிக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த கடையில் வாங்குகிற கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு எதுவுமே வந்து நீங்கள் அவுட் சைடில் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாமே வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா வீடியோஸும் இருக்குது இல்லையா. ஸோ கடையில் எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்ற வீடியோஸ் கூட நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது இல்லையா. அதே மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சாண்ட்விச் எல்லாமே நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே வந்து நல்லா வந்து வேக வச்சு வீட்லேயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் பாய்சன் வந்து கண்டிப்பாக ஆகவே கூடாது. ஸோ ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. எதுவாக நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா குக் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, அண்ட் உங்கள் ப்ரெக்னன்சியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.